கரூர் கிருஷ்ணராயபுரம் லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி ஜல் சக்தி அபியான் நீர் மேலாண்மை திட்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா லாலாப்பேட்டை ஊராட்சியின் சார்பாக நீர் மேலாண்மை திட்ட விழிப்புணர்வு பேரணி, லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணராயபுரம் யூனியன் கமிஷனர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் மழைநீர் சேகரித்தல், குடிநீர் சிக்கனம், வீடுதோறும் மழைநீர் சேகரிப்பு, பள்ளி மாணவ மாணவிகள் கோஷங்களுடன் முக்கிய வீதிகளில் சென்று காந்தி சிலை வழியாக வந்து சேர்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்நிலை ஊராட்சி செயலாளர் லக்ஷ்மணன் செய்திருந்தார். இதேபோல் பஞ்சம்பட்டி ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பள்ளியை வந்தடைந்தது. மாயனூர் அரசு பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு வஞ்சி முரசு ஃபவுண்டேஷன் சார்பில் மரக்கன்று நடுதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாயனூர் அரசு ஆரம்ப பள்ளியில் வஞ்சி முரசு ஃபவுண்டேஷன் மற்றும் தேவகி கவர்மெண்ட் சார்பில் மரக்கன்று நடுதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்டந்தோறும் அரசு பள்ளிகளில் சிறார் நூலகம் அமைத்தல் மற்றும் மூலிகை செடிகள் வழங்கும் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் கரூர் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் திரு மாரிமுத்து அவர்கள் தலைமையேற்று மாணவ மாணவிகளுக்கு நூல்களை வழங்கி மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். வஞ்சி முரசு ஃபவுண்டேஷன் நிறுவனரும் தலைவருமான திரு மணிகண்டன் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார். ஆலோசகர் திரு ராஜசேகரன் மற்றும் திரு சுகநாத பெருமான் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தனர். விழாவில் கரூர் மாவட்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு மாரிமுத்து அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூல்களை வழங்கி பல அறிவுரைகளை எடுத்துக் கூறினார். மேலும் மாணவ செல்வங்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் பற்றியும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் பற்றியும் பெற்றோர்களிடம் எடுத்துக் கூறுமாறு அறிவுரைகளை வழங்கி போக்குவரத்து விதிமுறைகள் அடங்கிய நோட்டீஸ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக பள்ளியின் தலைமையாசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் நன்றியுரை கூறினார். கரூரில் வரதட்சணை கொடுமையால் இளம் பெண் தற்கொலை. உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் பரமத்தி காட்டுமுன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவானந்தம், வயது 29. இவருக்கும் நெரூர் சின்னக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த செல்லமுத்து மகள் அனிதாவிற்கும் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஜீவானந்தம் பரமத்தி அருகில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். கடந்த சில மாதங்களாக வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அனிதாவின் தாய் தமிழரசிக்கு ஒரு ஃபோன் செய்தி அனிதா தூக்குமாட்டி இறந்துவிட்டதாக கணவர் ஜீவானந்தம் கூறியுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அனிதாவின் தாய் தமிழரசி மற்றும் அவரது உறவினர்கள் அனிதாவின் உடலை குளிக்க வைத்து உடை மாற்றப்பட்டுள்ளதைக் கண்டு சாவில் மர்மம் உள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததில் சந்தேகமடைந்த அவர்கள் அனிதாவின் சாவில் மர்மம் இருப்பதாக பரமத்தி காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பரமத்தி போலீசார் அனிதாவின் உடலை கைப்பற்றி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனிதாவின் உறவினர்கள் அனிதாவின் முன் கணவர் ஜீவானந்தம், ஜீவானந்தத்தின் தாய் லட்சுமி ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஜீவானந்தம் மற்றும் ஜீவானந்தத்தின் தாய் ஆகியோர் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அனிதாவின் உறவினர்களை அழைத்து கரூர் வருவாய் கோட்டாட்சியர் சந்தியா பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் ஜீவானந்தம் அனிதாவின் பெற்றோரிடம் கார் வாங்குவதற்கு 3 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் விரைவில் அதை தாங்கள் வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதற்குள் அனிதாவை சித்திரவதை செய்து அடித்து கொன்றிருந்ததாகவும் அனிதாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது கரூர் டிஎஸ்பி கும்பராஜா பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஜீவானந்தத்தை கைது செய்தனர். மற்றவர்களை இரவுக்குள் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். இருப்பினும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அனிதாவின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். ஜீவானந்தம் குடும்பத்தில் உள்ள அனிதாவின் மாமியார் லக்ஷ்மி மற்றும் ஜீவானந்தத்தின் பாட்டி ஆகிய இருவரையும் கைது செய்து அதன் பிறகே உடலை பெற்று அடக்கலம் செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.